ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஏ டு ஜெட் வித்தானி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகில் உள்ள பல வினோதமான ஹோட்டல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியர் பாத் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடவெல்லாம் முடியாது. ஏன்னா இது குளிக்கிறதுக்காகவே தொடங்கியிருக்காங்க. அதுவும் எதில், பியரில். பியர் குடிச்சிட்டே குளிக்கலாம். இங்கே டைம் லிமிட்லாம் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு பே பண்ணிட்டா நீங்கள் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஏன் ஒரு நாள், ரெண்டு நாள் கூட உள்ளே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஃபிஷ் கேஃபே. இந்த ஹோட்டல் வியட்நாமில் இருக்குது. இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, ஹோட்டல் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி அதில் முழுக்க மீன்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குமா. இந்த ஹோட்டலுக்கு உள்ள காலணிகள் போட்டுட்டு போக அனுமதி கிடையாது. இந்த ஹோட்டல் ஓனருக்கு மீன்கள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இப்படி ஒரு ஹோட்டலை உருவாகியிருக்காரு. அண்டர் சி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை கடலுக்கு அடியில் அமைச்சிருக்காங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் செம்மையாக இருக்குமா. கடல் உயிரினங்களை பார்த்துட்டே சாப்பிடலாம். இங்கே கடல் சார்ந்த உணவுகள், அதாவது சீ ஃபுட்ஸ் தான் அதிகமாக வராங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்ணாடியால் செஞ்சுருக்கிறதால சூரிய ஒளிப்பட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா. மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை தைவானில் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை நம்ம யாரும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வெறும் டாய்லெட்டை பேஸ் பண்ணி மட்டுமே வடிவமைச்சிருக்காங்க. இங்கே உட்கார்ற சேர்லேருந்து சர்வீஸ் பண்ணுற திங்ஸ் வரைக்கும் எல்லாமே டாய்லெட் பேஸில் தான் அமைச்சிருக்காங்க. கேட்கவே நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்பவே விரும்பி போகிறாங்க. நேக்கடு ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டலுக்கு போகணும்னா ட்ரெஸ்ஸே போடாமல் தான் போகணுமா. இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பாங்களாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ஹோட்டலோட ஓனர் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் உள்ள ட்ரெஸ்ஸே போடாமல் வரலாம்னு அனௌன்ஸ் பண்ணாராம். அப்புறம் பார்த்தா ட்ரெஸ் போடாமல் வர அந்த நாள் மட்டுமே கூட்டம் அதிகமாக இருந்துதான். அதனால் டெய்லி ட்ரெஸ் போடாமல் வரலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.